पत्रिके सिकरम मणिल पत्रिके आलर्गले उरुवाक्की और पेरुं तगै आश्रियर मणिल वरलाट्रे पड़प्पदक्काग उरुवाक्कप्पट्ट मनिदर् वडक्कु प्रदेशत्तिल पत्रिकायाळनाग इवरे मट्टुमे पार्क्कक्कूडियवराग इरुक्किरदु और पत्रिकै वेळिवरुवदु मक्कळिन् प्रच्चनैयै वेळिकोंडुवरुवदु என்பது எங்கள் தலைமை ஆதரவாக எங்கள் தலைமை என்று சொல்லும்போது எங்கள் தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் எப்படி செல்கிறது இந்த வழிக்கு செல்கிறது என்பதை அவர் நன்கு உணர்ந்து அந்த மக்களின் விடுதலைக்காக தனது எழுத்து துறையை பயன்படுத்தி இருக்கிறார் என்றது அவர் இவ்வளவு கால பகுதியில் அந்த பத்திரிகையில் அவர் எழுதிய ஆசிரிய தலையங்கங்களில் நீங்கள் நன்கு அறிந்திருக்க கூடும் படித்திருக்க கூடும் அந்த தலையங்கத்தை அவர் ஒவ்வொரு பத்திரிகையை வாங்கி படித்த பெருந்தகை இந்த மண்ணில் பிறந்த மண்ணில் இவரும் வாழ்ந்து அவரோடு இன்று விண்ணுலகம் சென்றிருக்கிறார் இந்த இடத்தில் கூடியிருப்ப இரு தலைமைகள் இங்கே வந்திருக்கிறார்கள் இவர் வளர்த்த இவரோடு கூட இருந்து இன்றைய பேர் சொல்லும்படி இன்று வித்யாரன் அவர்கள் இங்கே இருக்கிறார் இங்கே இந்த ஊடக பரப்பில் இவர் எழுதுவதற்கு இங்கே ஒரு இடத்தை கொடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணாய்யா இங்கே இருக்கிறார் இவரின் பணி உண்மையில் இவரின் பணி என்பது இன்று இந்த மண்ணுக்கு ஒரு தேவை இருந்த காலப்பகுதியில் ஒரு அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த காலப்பகுதியில் எத்தனை பேரை சுடப்பட்ட காலப்பகுதியில் இவர் அந்த காலப்பகுதியில் இருந்து செய்திருக்கிறார் என்பது உண்மையில வியக்கத்தக்க ஒரு இவரின் சேவையை கருதாமல் இருக்க முடியாது இன்று இருக்கிற இந்த சூழல் இருக்கிற ஊடகவியலாளர் ஒருவரையும் நீங்கள் பார்க்கும்போது இவரின் பணிகளை இவரோட கூட இருந்து செய்யும் போது அவர்கள் உபரிதம் சொல்லுவார்கள் எங்களுக்கு இவர் போல் ஒரு ஆசிரியர் கிடைக்க மாட்டார் இனிவரும் காலமும் இவரை போல ஆசிரியரை நாங்கள் பார்க்க முடியாது என்றுதான் சொல்வார்கள் அந்த காலப்பகுதி அந்த அந்த வருடங்கள் அதாவது எத்தனை தசாப்தம் இவர் அந்த துறையில் இருந்திருக்கிறார் ஒரு மணி கூட தனக்காக நேரத்தை கூட தனக்காக செலவு செய்யாமல் இந்த பத்திரிகை உலகத்துக்காக அந்த நிறுவனத்துக்குள்ளே இருந்து சேவையாற்றி இருக்கிறார் என்றால் அது எவராலும் முடியாத ஒரு காரியம் இன்றைய காலம் எத்தனையோ பத்திரிகை எத்தனையோ இணையதளங்கள் எத்தனையோ வந்தாலும் அன்றைய காலம் ஒரு பத்திரிகை என்றால் அது உதயன் அந்த உதயனில் அவர் ஆசிரியா என்றது இன்றைக்கு இவரை நாங்கள் மாமனிதராக புகழ வேண்டிய காலப்பகுதி இன்றைக்கு இவர் வரலாற்றில் புன்னெழுத்துக்களால் அதாவது அந்த காலமாக இருந்தார் இன்றைக்கு கொரோனா தொற்று இந்த காரணங்களுக்காக இவர் இந்த நிகழ்வை நாங்கள் ஒரு சிலரோடு நாங்கள் முடிக்கலாம் ஆனால் இவர் நிரப்பு என்பது இந்த மண்ணுக்கு பெரிய ஒரு துயரம் இவர் விட்டு சென்றது இவர் எழுதாமல் எவ்வளவு அவர் எழுதின ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் அதை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகள் தமிழ் மக்களுக்கு அரசியலில் எவ்வளவு பின்னடைவுகள் என்பதை நாங்கள் அவதானமாக பார்க்கக்கூடிய அதை நாங்கள் தொகுப்பாக வெளிப்படுத்த கண்டிப்பாக நாங்கள் எங்கள் தமிழர் விடுதலைகள் அதொரு பங்கமாக விளைவிக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் இந்த அஞ்சலி நிகழ்வில் உரையாட்ட இவருடன் பயணித்த எங்களுடைய நிர்வாக இயக்குனர் உதயன் பத்திரிகையின் நிர்வாக இயக்கம் சரணாய்யா அவர்களை அஞ்சலி நிகழ்த்துமாறு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கிறேன் நிகழ்வில் என்னுடைய பங்களிப்பும் உண்டு என்பதை வருடம் இருந்த அனைவருக்கும் அமரர் அவரை எல்லோரும் சுருக்கமாக காணம் என்று சொல்லுவார்கள் நான் ஒரு நாளும் அவரை அப்படி கூப்பிட்டதில்லை நான் எனக்கு தெரியக்கூடியதாக எடிட்டர் என்று மாத்திரம்தான் பேர் சொல்லியது இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் அமரர் திரு காணமை நாயனார் அவர் முன்னர் கூறியது போல அவர் ஒரு சரித்திரத்தை விட்டுத்தான் செல்கின்றார் ஒன்று அவருடைய மிகவும் அமைதியான பண்பு அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருந்தார் எந்த விடயத்திலும் அவர் பதட்டப்பட மாட்டார்
உதாரணம் அங்கே 86ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் இந்திய படையால் பொறுப்பாயிருந்தவர் பிரிகேடியர் காலோன் கச்சேரிக்கு கூப்பிடுகின்றார் இருவரையும் வரும்படி நான் இவரையும் கூட்டிக் கொண்டுதான் சென்றேன் அங்கே அவர் மேசையில் ஹேண்ட் கிரனேடை சுற்றி சுற்றி போட்டுக்கொண்டு இது என்ன தெரியுமா என்று கேட்டார் நான் தான் பதிலளித்தேன் தெரியும் இவரும் தெரியும் நீங்கள் சேர்ந்து ஓட போகின்றீர்களா இங்கிலீஷ் தான் காய்ச்சவர் ஆர் வி கோயிங் டு டோ ஒன் லைன் ஆ வா கொஞ்சம் மிரட்டினார் இவரை தான் மிரட்டினார் அதற்கும் அசியவில்லை வந்து அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றவில்லை ஆனால் அன்றிருந்த சூழ்நிலை எதுவும் அந்த நேரமும் நடக்கலாம் என்பது நான் ஓரளவுக்கு யோசித்தேன் என்ன செய்வதோ தெரியவில்லை என்பது எனக்கு எல்லாரையும் பார்க்க வேண்டிய பொறுப்பும் இருந்தபடியால் அதை யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஆனால் அங்கிருந்த அத்தனை பேரும் இவருடன் இருந்த அத்தனை பேரும் இவருடைய ஆசிரிய பீடத்தில் இருந்தவர்கள் மிக நிதானமாக அவர்களுடைய தைரியத்தோடு பல விடயங்களை செய்திருந்தார்கள் எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றது கிட்டத்தட்ட 40 சம்பவங்கள் நடைபெற்றது ஒன்றுக்கும் இத்தவரை இந்த காவல்துறையில் இருந்து எந்த விதமான பதிலும் இல்லை இருந்தும் நாங்கள் எங்களுடைய கடமையை செய்தோம் காவல்துறைக்கு அறிவித்தோம் நான் நினைக்கின்றேன் 2000 ஆண்டு இவர் வீட்டுக்கு வரும்போது இராணுவ வாகனத்தால் இவர் அடிக்கப்பட்டார் நான் கொழும்பில் இருந்தேன் தகவல் வந்தது பின்ன தகவல் வந்தது இவரை உடனடியாக கொழும்புக்கு கொண்டு போக வேண்டும் என்று அங்கே கொழும்புக்கு வந்தார் கொண்டு வரப்பட்டார் அன்றிருந்த மயிலாண்டிக்கு அந்த இராணுவத்துக்கு பொறுப்பாயிருந்த அதிகாரி தான் அந்த உதவியையும் செய்திருந்தார் அதையும் சொல்ல வேண்டும் இங்கே பின்னர் அங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு அந்த உயர்ஸ்தானிகராலயம் தொடர்பு கொண்டு அவர்களை கூட்டிக் கொண்டு போய்விட்டது அங்கிருந்து பின்னர் இங்கே சமாதான ஒப்பந்தம் நடைபெற்ற காலம் 2002 ஆண்டு ஒரு நாள் கேட்டார் இங்கே இருக்க விசர் அடிக்கிறது சொன்னார் நான் அப்போ என்ன செய்ய போறீங்க வரலாம் ஆண்டு கேட்டார் இந்த ஒப்பந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் பட்டது எல்லாம் முடிஞ்சது என்று தான் ஜோதிச்சார் நான் முடிஞ்சது நான் நல்லா தான் நடக்க போகுது நான் அதற்கு முதல் அனுபவம் நான் அவரை வரலாம் என்று சொல்லிவிட்டேன் அவர் வந்தார் இருந்தாலும் நான் என்னுடைய வீட்டில் உதயனில் என்னுடைய வீடு இருக்கின்றது அந்த வீட்டில் தான் கணவன் மனைவியாக இருந்தார்கள் பல நாட்கள் ஓடினர் இவருடைய அறையை தெரிந்து பின்னர் அந்த அறையை நோக்கி கை கொண்டு எறியப்பட்டது ஹேண்ட் கிரனேட் அதிலும் தப்பினார் முதல் அடித்தார்கள் போட்டார்கள் பலர் அங்கே வேலை செய்த பலருக்கு பல சம்பவம் இருந்தும் இவர் தளரவில்லை அதுதான் அங்கே இருக்கு அங்கே முதலில் போட்ட முதலில் நடந்தது இந்திய நாமி வந்திருந்த போது ஷெல் அடித்தார்கள் உதயனுக்கு அப்போது இவருக்கு காயம் பட்டது ரத்தம் நான் பார்க்கும்போது அந்த அது மிக அகோரம் இதே நான் சொல்கின்றேன் என்றால் அவர் எடுத்த தொழில் அவர் மக்களுக்காக எதை கொண்டு போக வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு மன துணிவு தாராளமாக இருந்தது அதன் நிமித்தம்தான் அவரால் எல்லோருடனும் சேர்ந்து இந்த உதயன் பத்திரிகையை உலகளாவிய ரீதியில் பயணிக்க செய்தது அவருடைய கைங்கரியம் என்று சொன்னார் எனினும் நான் அண்மையில் சந்திக்கும் போது ஓரளவுக்கு பல விடயங்கள் அவரால் திருப்பி பார்க்க முடியவில்லை ஆனால் சில விடயங்கள் அவருக்கு நினைவில் இருந்தது
இந்த பத்திரிகைக்கு உழைத்த மகான் என்று அமரராக இருக்கின்றார். அவருக்கு அவருடைய துணைவியர் எப்போதும் அவருக்கு துணையிருந்து அவருடைய இந்த வேலையை கொண்டு செல்வதற்கு மிக உதவியாக இருந்திருக்கின்றார். அவருடைய மருமக்கள் பராமக்கள் பலர் என்னுடைய ஸ்தாபனத்தில் இருக்கின்றார்கள். எல்லோரும் வேலை செய்தவர்கள். அதே அமைதியும் பண்பும் இன்றும் தென்படுகின்றது. இந்த அமைதிக்கு உதாரணம் என்று கேட்டால் அது காணமையான குடும்பத்திற்கான முன்னுதாரணம் காட்ட வேண்டும். தப்புமே கேட்க மாட்டோம். எனவே நாங்கள் அவருக்கு இப்போ பிரிவியாவிடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அவருடைய ஆத்மா சாந்தியடி எல்லோரும் இங்கே இந்த இடத்தில், அதாவது இவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து இவர் எழுதுவதற்கு ஒரு தளத்தை உருவாக்கி கொடுத்த நிர்வாக இயக்குனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவண ஐயா அஞ்சலி உரையாற்றி சென்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக இவருடன் கூட பணியாற்றிய வித்தியாரசர் ஏதோ ஒரு அவர் இந்த இவர் இழப்பு பெரும் அவருக்கு பெரும் ஒரு மன ஒரு இதை ஈடு கொடுக்க முடியாத இருக்கிறதால அவர் தன்னால் பேச முடியாமல் இருக்கிறது என்பதால் அவர் இணைப்பாளரை இந்த இடத்துக்கு அனுப்புவதாக கூறியிருக்கிறார். கரிகரன் அவர்களை இந்த இடத்தில் வந்து உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வமாகிவிட்டு இன்று எம்மையெல்லாம் விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற காணமயில்நாதன் ஐயா அவர்களுடைய இறுதி நிகழ்விலே அவரை வழி அனுப்புவதற்காக நாங்கள் ஒன்று கொடுத்திருக்கிறோம். உண்மையிலே அவருடைய இழப்பு எழுத்துலகிற்கு ஒரு பேரிழப்பாகும். இன்றைக்கு எழுத்துத்துறையிலே பல கல்விமான்களை பல எழுத்தாளர்களை இந்த தேசத்துக்கும் இந்த மண்ணுக்கும் தந்த ஒரு பெருமகனர். 2000 நான் பத்திரிகை துறையிலே உதயன் பத்திரிகையிலே ஒப்பு நோக்குநராக கடமையாற்ற சென்ற பொழுது அந்த நேரத்திலே ஊடகத்துறையிலே ஒரு பரீட்சை ஒன்று எங்களுக்கு வைப்பார். அவருடைய பரீட்சையிலே சித்தி பெற்றால்தான், குறைந்தது 60 மேலே பெற்றால்தான் எங்களை ஊடகத்துறையிலே இணைத்துக் கொள்வார். ஆழ்ந்த தமிழ் புலமையும் மும்மொழிகளிலும் ஆழ்ந்த புலமையும் கொண்ட காணமேலான ஐயா அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி கூறுகின்ற ஒரு வசனம், நாங்கள் எந்த விடயங்களையும் எழுதுகின்ற பொழுதும் மிகவும் நிதானமாகவும் எழுத்துப்பிழை இல்லாமலும் நாங்கள் அதை வெளிக்கொணர வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய பத்திரிகையை பார்த்து மாணவர்கள் கல்வி கேட்கிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் கற்கின்ற வகையிலே அவர்களுக்கு நாங்கள் பிழையான ஒரு தமிழ் நடையை நாங்கள் புகுத்தக்கூடாது. ஒரு எதிர்காலத்தை சிறந்த நோக்கோடு கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய எழுத்துத்துறை மிகவும் தார்மீக பொறுப்புடையதாகவும் எந்தவித தவறுகளும் அற்றதாக இருக்க வேண்டும் என்று கூறுவார். யுத்த காலத்திலே கிட்டத்தட்ட 1995 இருந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலமாக தனியொருவனாக, அதாவது இந்த மண்ணிலே வேற வானொலிகள் எதுவும் பெறாத நேரத்திலே உதயன் பத்திரிகை கூடாக தன்னுடைய எழுத்துத்துறையினாலே சர்வதேச ரீதியிலும் சரி இலங்கை தென்னிலங்கை வரை எங்களுடைய பத்திரிகையை கொண்டு சென்று அந்த பத்திரிகையின் ஊடாக எத்தனையோ கருத்துருவாக்கிகளை உருவாக்கினவர். அதாவது இங்கு நடக்கின்ற இந்த எங்களுடைய அடக்கப்பட்ட இனத்தினுடைய இந்த அக்கிரமங்களை எல்லாம் வெளியுலகுக்கு கொண்டு வந்தவர் இந்த காணமேல்நாதன். இன்று அமரத்துவம் அடைந்திருக்கின்றார். உண்மையிலே எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அதாவது ஒரு காலத்திலே ஒரு கிங் மேக்கராக செயற்பட்ட முன்னோடி ஆசிரியர்களுள் காணமேல்நாதன் வித்யாதரன் ஆகியோர் தான் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஈழத்திலே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாலும் உருவாக்குகின்ற ஒரு பலம் அந்த பத்திரிகை எழுத்துத்துறைக்கு இருந்த பேனாமுனைக்கு இருந்தது. அவ்வாறான வகையிலே சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினார்கள். அமரத்துவமடைந்த மகேஸ்வரன் அவர்கள் கூட, முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரனை கூட உருவாக்கிய பெருமை இவர்களுடைய எழுத்து திறமைக்குத்தான் இருந்தது. அந்த வகையிலே இன்றைக்கு எத்தனையோ பேரை உருவாக்கிய காணம் ஓய்ந்து விட்டது. உண்மையிலே ஆண்டாண்டு காண்டம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீண்டும் பெறுவதில்லை என்று நாங்கள் எங்களுடைய மனதை தேற்றி இவருடைய இழப்பு
ஊடகத்துறைக்கும் ஈழத் தமிழ் உலகுக்கும் கல்விமான்களுக்கும் பேரிழப்பாகும் என்று கூறி அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. Thank you.